போஸ்ட் ஆஃபீஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 300 ருபீஸ் பேசிங் இன்கமாக பார்க்க முடியும், அதை நான் எப்படி 444 ருபீஸாக மாற்றுறேன்ற சீக்ரெட்ஸை இந்த வீடியோ மூலயமா உங்ககிட்டயுமே ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் MIS மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மினிமம் பேலன்ஸ் 500 ருபீஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் MIS-ஐ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் பர்சனலாக மந்த்லி 300 ருபீஸ் பேசிவ் இன்கமாக வரணும் அப்படின்றதுக்காக 48,000 ருபீஸ் 5 இயர்ஸ்க்கு அவன் டெபாசிட் பண்ணேன். ப்ரோ 48,000 டெபாசிட் பண்ணால் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக 300 ருபீஸ் தான் கிடைக்குதா, இதுக்கு நான் பண்ணாமலே இருந்துருவேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 48,000 ருபீஸை ஜஸ்ட் நீங்கள் பீரோவில் போட்டு போட்டு வச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷன்னால உங்கள் பணம் மேலும் மேலும் டவுன் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கும். வேன் அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸில் MIS அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டேன். அதில் எனக்கு 7.4% வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது பெர் இயருக்கு. அப்படி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 300 ரூபாய் கிட்ட என் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணது, ஸோ நம்ம பணம் கொஞ்சமாவது கண்டிப்பாக சேஃபாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கும். ஆனால் அந்த பேலன்ஸ் 300 ருபீஸ் வருது இல்லையா மந்த்லி மந்த்லி, அதை வந்து ஜஸ்ட் போயிட்டு செலவழிக்காம நம்ம அதையே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றி அது மூலியமாக கூட ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் நான் என்ன பண்ணுறேன்னா வர 300 ருபீஸை SIP-ன்ற மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 பண்ணால் போதும், உங்களுக்கு 3 இயர்ஸ் ஆஃப்டர் ஒரு 6,000 ருபீஸ் கிட்ட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குத்து பதிவாக போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அமௌண்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான், இருந்தாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால தான் இந்த மாதிரி இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இப்போ 100 ருபீஸ்க்கு 6,000்னா நம்ம இந்த இடத்துல 300 ருபீஸை இதில் டேரெக்டாக போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறமா 20,000 ரூபாய் 18,000 ரூபாய்லாம் வேணாம், ஆவரேஜாக 15,000 ருபீஸ் நமக்கு கையில் கிடைச்சாலே போதுமானது. ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா அந்த 3 இயர்ஸில் 10,800 ருபீஸ் பேசிங் இன்கம் எடுத்து அது மூலயமா நம்ம ஒன்றுமே பண்ணாமல் 15,000 ருபீஸ் 16,000 ருபீஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். 3 வருஷம் கழிச்சு மேபி 16,000 ருபீஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அமௌண்ட்டில் இருக்குன்னா அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 444 ருபீஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ தெரியுதா 48,000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 300 ருபீஸை வச்சு அந்த மணியை வச்சே மணியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி உங்ககிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்கனாலுமே இதை பேஸ் பண்ணி அதிகமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால இருக்கக்கூடிய 3 அட்வான்டேஜ்: ஃபிக்ஸட் ரிட்டர்ன் ரேட், அஷ்யூர்டு இன்கம், நோ டிடிஎஸ். மேலும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக 5 லாக் ருபீஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்ற கான்செப்டை இந்த வீடியோ மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போவே இதை கிளிக் பண்ணி பாருங்கள்.